தீக்காசி என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி கணபதி சிவசங்கரனுக்கு இன்று வயது 84. தனிமனித விருப்பு வெறுப்பற்ற படைப்பு ரீதியான கலை இலக்கிய விமர்சன களத்தில் 60 ஆண்டுகளாக இடையறாது செயல்பட்டு வரும் மூத்த எழுத்து கலைஞர். குறுங்குழுவாதம், வரட்டு வேதாந்தம், சமூக பயனற்ற சக்க எழுத்துகள், தனிமனித வெற்று புலம்பல் இவை சார்ந்த இலக்கிய படைப்புகளுக்கு எதிராக தனது விமர்சன சாட்டையை வீசிக்கொண்டே இருப்பவர். தீக்காசி இளைய படைப்பாளிகளை இனம் கண்டு பட்டை தீட்டுவதிலும் தீராத தாகம் கொண்டவர். கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே என்னும் தனது விமர்சனக் கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ளாத மார்க்சிய திறனாய்வாளர். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே மனுஷன், நாங்கள் எல்லாரும் தீக்காசி என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு ஆதர்ச புருஷன் அல்லது ஆதர்ச குருன்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த 84-85 வயசில் கூட இந்த சிறு அறையில் இருந்து கொண்டு உலகளாவிய சிந்தனையோடு உலகத்தை அளந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறேன், எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. சதா சர்வகாலமும் புத்தகங்களோடு வாழ்வதும் உலகம் பற்றிய சிந்தனையோடு இயங்குவதும் இயங்கி கொண்டிருப்பதுங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து கலைஞர்களை, எழுத்தாளர்களை, கவிஞர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் சமூகம் அரசியல் சார்ந்த உலகளாவிய பிரச்சனைகளில் தன்னுடைய எதிர்வினையை எப்பொழுதும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இயங்குதல் என்பது தான் இந்த மனிதனிடமிருந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கு. ஒரு இளம் படைப்பாளினுடைய ஒரு கட்டுரையோ, ஒரு சிறுகதையோ, ஒரு கவிதையோ, ஒரு நூலோ அங்கே பார்த்துக்கிட்டா உடனடியாக அந்த படைப்பாளிக்கு ஒரு அஞ்சலட்டை எழுதி போட்டு அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. நல்லா இருக்கப்பா, இது நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது, இந்த அம்சம் சிறப்பாக இருக்குது, நீ தொடர்ந்து எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க தொடர்ந்து 60-65 ஆண்டு காலமாக செய்து வரக்கூடிய மிகப்பெரிய படி. இதை எங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க? அவங்களுடைய குருநாதர்னு அவங்க நினைக்கக்கூடிய வள்ளிக்கண்ணன் ஐயாட்டிலிருந்து இவங்க அதை கற்றுக்கிட்டாங்க. அப்படி கற்றுக்கிட்டு அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. நான் கேட்பேன், தொடர் இந்த இளைஞர்கள்லாம் இப்படி உற்சாகப்படுத்துகிறீங்களே, அதனுடைய பலன் எப்படி? பலன், மூத்த எழுத்தாளர்கள் மழை போல் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மழையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வளர்றவங்க வளர்கிறாங்க, வளராதவங்க போகிறாங்க, அது அவங்களுடைய சாமர்த்தியம், நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. வளர்த்துவிட வேண்டியது, உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு சந்திக்கிறோன்னு சொன்னால் உடனடியாக அவங்க வந்து பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இப்படி உற்சாகப்படுத்துகிற உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார், அவர் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. வளர்ந்த எழுத்தாளர்களை விமர்சனம் பண்ணுறதில் தீக்காசிக்கு நிகரானவர் வேறு யாரும் கிடையாது. அவர் வந்து இப்போது நச்சு இலக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கியமோ, அல்லது வந்து இப்போது நசு இலக்கியம்னு சொல்கிறாங்க,
இப்போ மனிதநேயத்துக்கு விரோதமானது, சமதர்மத்துக்கு விரோதமானது, மானுட மகத்துவத்துக்கு விரோதமானது, ஆக எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி அவர் அதை கண்டிக்க ஒருபோதும் தவறியதில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சீவலப்பேரிதான் மகாகவி பாரதியின் பூர்வபூமி. தாமிரபரணி ஆறு தழைத்தோடி பொருளும் அதே சீவலப்பேரிதான் திக்காசியின் பூர்வீகமும். ஆம், 100 ஆண்டுகளுக்கு முன்னர் சீவலப்பேரியில் பிறந்து திருநெல்வேலிக்கு குடிபெயர்ந்தவர் திக்காசியின் தந்தை வழிபாட்டனார் சிவசங்கரன் பிள்ளை. பூர்வீகம் சீவலப்பேர் எனினும் திக்காசி பிறந்தது அவருடைய தாய் வழிபாட்டியின் ஊரான நெல்லைக்கு அருகிலுள்ள அரியநாயகிபுரத்தில்தான். திக்காசி வளர்ந்ததும், கல்வி பயின்றதும், வாழ்வில் உயர்ந்து இன்று வசித்து வருவதும் முன்பு திருநெல்வேலி சீமையாக இருந்து காலத்தால் இன்று மருவிய திருநெல்வேலி டவுனில்தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் படித்த கல்விக்கூடங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில், நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு தமிழறிவோ, ஒரு எழுத்தாளனோ, அல்லது ஒரு படைப்பாளிங்கிற முறையிலையோ, திறனாய்வாளனுங்கிற முறையிலையோ எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணுமானா, அதுக்குரிய வேர்கள், வித்துக்கள் ஊன்றியது இந்த மந்திரமூர்த்தி ஹைஸ்கூல் உள்ள இந்த உயர்நிலைப் பள்ளியில் தான் நான் படித்தேன். அப்போ ஃபஸ்ட் வாரத்துலேருந்து சிக்ஸ்த் வாரம்னு அந்த சொல்லக்கூடிய வரைக்கும் 15 வயசு வரைக்கும் நான் இங்கே படித்தேன். நான் கணக்கு பாடத்தை தவிர மற்ற எல்லா பாடங்கள்லேயும் ஆங்கிலம், ஹிஸ்டரி, ஜாகிரஃபி, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் நான் வகுப்பில் முதல் மாணவனாக இருந்தேன். ஆனால் பள்ளிக்கூடத்து பாடத்தை தவிர சாயந்தரத்துக்கு மேலே போனால் நூலகங்கள் தான் இருப்பேன் தவிர பள்ளிக்கூடத்து சமயத்தை மறந்துடுவேன் நான். அப்படி இருந்தாலும் கூட நான் வகுப்பில் நல்லா கவனித்து படித்ததுனாலையும் முதல் மாணவர்களில் ஒருத்தர் நான் தான் டாப்னு சொல்ல முடியாது. முத்துசாமி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், ராமசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அதே மாதிரி பெருமாள் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்தார். இங்கிலீஷ் என்ன அருமையாக சொல்லிக் கொடுத்தாரு தெரியுமா? அந்த மாதிரியான தரமான உயர்மான ஒரு ஆசிரியர்கள், அவர்கள் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்தவங்க, கூலிக்கு மாறடித்த ஆசிரியர்கள். மாணவர்கள்ட்டையும் அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் சிறந்த மாணவனை உருவாக்குறதுல முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. நான் அந்த முறையில் படித்தேன். நல்ல சாயந்தரத்துலேயும் விளையாடுறதுலேயும் விளையாட்டு பள்ளி கொடுத்ததுங்க. இங்கேருந்து அது வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்கள் இருந்தது, விளையாட்டு கூடங்கள் இருந்தது. சாயந்தரங்களில் வந்து வாலிபாலு, இப்போ ஹாக்கி ஹிக்கி எல்லாம் விளையாடக்கூடிய பெரிய விளையாட்டு மைதானம். ட்ரில் மாஸ்டர் முத்துசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் விளையாடுங்கன்னு நல்லா அனுமதித்தார். அதே கல்வி கல்வியோட உடற்பயிற்சியோட எனக்கு தமிழ் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம்னு சொல்கிறோம் இல்லையா, அஸ்திவாரம், அந்த ரொம்ப ஒரு பலமாக ஒரு வலுவாக அமைத்து கொடுத்தது இந்த மந்திரமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி. ஒரு நல்ல ஒரு சிறந்த மாணவன்கிறதுல எங்கள் வீட்டுக்கும் பெருமை, நண்பர்களுக்கும் பெருமை, அப்பேற்பட்ட ஒரு அமைத்து கொடுத்த ஒரு கல்விக்கூடமாக இருந்ததுனால அந்த மந்திரமூர்த்தி ஸ்கூலை நான் உயிர் உள்ளவரும் மறக்க முடியாது. நாடகங்கள் கிடங்கள்ல அந்த காலத்தில் ஒன்றும் பங்கெடுத்துக்கிறது இல்லை. நான் ரொம்ப ஒல்லியாக ஆள் குள்ளமாக இருப்பேன், அதனால் அவங்க என்ன சேர்த்துக்கிட மாட்டாங்களோ அதுவும் தெரியாது. பள்ளிக்கூடம் விட்டால் விளையாடுவேன், விளையாடுனானா நேராக அங்கே டவுனில் உள்ள சைவ சித்தாந்த நூற்பதிப்பி கழகம் முனிசிபல் லைப்ரரியில் போய் சாயந்தரம் 8 மணி 3:30 வரைக்கும் நேராக எடுத்தாப்ப அங்கே அடுத்த படிப்புக்கு அங்கே போயிடுவேன். தவிர ஒரு இதெல்லாம் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நாடகங்கள் அதுகள் எல்லாம் நான் கலந்துக்கிறது கிடையாது. படிப்பு உண்டு, அது உண்டு, நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. நம்முடைய இப்போ குருநாதர் வல்லிக்கண்ணன் கூட இந்த மந்திரமூர்த்தி ஸ்கூலில் படித்ததாக ஒரு ஞாபகம் இருக்குது. திருநெல்வேலி நகரத்திலேயே சிறந்த ஒரு பள்ளி, பெற்றோர்கள் விரும்பி சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளியாக இது இருந்தது. அந்த மாதிரி ஒரு தரம் வாய்ந்த, ஒரு மதிப்பு வாய்ந்த ஆசிரியர்களாக இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தது. தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி, பள்ளிக்கூடம் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடம் இல்லாமல் நான் இல்லை. என்னுடைய புகழுக்கும் பெருமைக்கும் அது யாராக இருந்தாலும் என்னுடைய கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அவ்வளோ பெரிய நான் வந்து மனசினால் வணங்குறேன், தொழுகிறேன். அவங்களுடைய என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்துக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இந்த படிக்கக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் மானசீகமாக ஒரு அன்பு வணக்கத்தை எல்லாம் செலுத்திக் கொள்ள.
இந்திய தேசமெங்கும் சுதந்திர தாகம் கனன்று கொண்டிருந்த 1930களின் இறுதியில்தான் திக்காசி தனது பதின்பருவத்தில் அடியெடுத்து வைத்தார். தமிழகமெங்கும் விடுதலை வேள்வியின் புகைமூட்டம் பரவிக்கொண்டிருந்த காலம் அது. பகத்சிங்கின் போர்க்குணமும் பாரதியின் விடுதலை கீதங்களும் தேசபக்தர்களின் நாடு தழுவிய தியாகச் சம்பவங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் வெள்ளையரை வெளியேற்றும் வெறியேற்றி கொண்டிருந்த தருணம் அது. அக்னி குஞ்சை தன் மொனப்புந்துக்குள் வைத்து அடைகாத்த இளம்பருவ சிவசங்கரனுக்குள் இந்த காட்சிகள் மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திற்று. உணர்ச்சி நெருப்பில் புடம்போட்டு பார்க்கப்பட்ட பாரதியின் தேசபக்தி பாடல்கள் இளைஞர்களின் மூளையில் புரட்சி விதைகளை தூவிக்கொண்டிருந்தன. தாயக விடுதலை உணர்வுமிக்க அந்த இளைஞர் திருக்கூட்டத்தில் திக்கா சிவசங்கரன் என்னும் இளைஞனும் ஆர்வமுடன் இடம் பிடித்தான். திக்காசி என்று செல்லமாக எல்லோராலும் அழைக்கப்படுகிற முதுபெரும் எழுத்தாளர் தி கே சிவசங்கரன் அப்போது சற்று உடல்நலம் இல்லாது இருந்தார். ஆதம்பாக்கத்தில் அவருடைய மகன் வீட்டில் அவர் இருந்த தருணம். நானும் என்னுடைய குருவான தீபம் நான் பார்த்தசாரதி அவர்களும் அவரை நலம் விசாரிக்க சென்றிருந்தோம். அவரை பார்த்து பேசிவிட்டு திரும்பி மின்வண்டியில் வருகிற போது நாப்பா என்னிடம் சொன்னார், நான் மட்டும் அதிகமானாக இருந்தால் எனக்கு நெல்லிக்கனி கிடைத்தால் அதை அவ்வைக்கு கொடுத்தது மாதிரி இப்போது திக்காசிக்குத்தான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். திக்காசி என்கிற ஒரு தனி மனிதரால் தான் இன்று நூற்றுக்கணக்கான